ஃபேஸ் டு ஃபேஸ். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வெற்றி தமிழர் நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். நம்முடைய மனதை உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்றதா இருந்தா, சில தினங்களாக ஏறக்குறைய 5-6 நாட்களாக இன்னைய வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கூட எல்லாருடைய மனதின் அதிர்வுகளிலிருந்து ஓயாமல் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளையோட பெயர் சுர்ஜித் என்கிற ஒரு சிறு பையன். இந்த சுர்ஜித் வில்சன் என்கிற அந்த சின்ன குழந்தை குழிக்குள் விழுந்தபோது அதை காப்பாற்றும் துடிப்போடு கூட தமிழகம், இன்னும் இந்தியாவின் பல பாகங்களில் இருந்த அநேக மனிதர்கள், உலகத்தின் பல பாகங்களில் இருந்த நல்ல உள்ளங்கள் தங்களுடைய மனதின் எண்ணங்களை, ஆழ்ந்த வருத்தத்தை எல்லாம் தெரிவித்தாங்க. இந்திய தேசத்தினுடைய பிரதமரும் நம் தமிழகத்தினுடைய முதல்வரும் பல மிகப்பெரிய தலைவர்களும் அதிகாரம் உள்ளவர்களும் கூட இதை பற்றி விசாரித்தாங்க, இதன் மேலே தங்கள் கவனத்தை குவித்தாங்க. நம்ம மனசு கூட நிச்சயம் ஒரு பெரிய பண்டிகையை கொண்டாடும் ஒரு நாளில் கூட தமிழகத்தின் மக்கள் அதை கொண்டாடாமல் இருந்ததாகவே எல்லாருமே கவனித்தோம். பிரியமானவர்களே, இந்த சின்ன குழந்தை, அந்த குழந்தையினுடைய உயிருக்கான ஒரு போராட்டம், இப்பொழுது அந்த குழந்தை மறித்து விட்டதுனாலே ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தை, ஒரு பெரிய வருத்தத்தை நம்ம எல்லாருமே தாங்கிக்கிட்டு தான் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு நம்முடைய ஆறுதலை தெரிவிக்கிறோம். இந்த நேர்காணல் வழியாக நாம் இதை தொடர்பாக வைத்து சிந்திக்கப் போகிற விஷயங்கள் என்ன? சின்ன குழந்தைகள் நாம் பார்க்கும்போது அவர்களை முதலாவது வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, பாவமற்றவர்களாக அவர்கள் பிறக்கிறாங்க. இந்த ஜென்ம பாவம் என்று சொல்லி பாவங்களை சுமந்தவர்கள் வருவதில்லை, நிச்சயமாக தேவனண்டை தான் போய் சேர்ந்திருக்கும். காரணம் என்னன்னா, பாவமற்ற ஒரு குழந்தையாகத்தான் இந்த குழந்தையினுடைய நிலைமை. இன்றைக்கு சுர்ஜித் வில்சன் என்கிற குழந்தையினுடைய மீட்பு பணி, பிறகு அவனை சடலமாக எடுத்து புதைத்த இந்த விவரங்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு, தேவனுடைய வசனம் இதன் மூலமாக, அல்லது ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய பார்வை இதில் என்னவாக இருக்கலாம் என்பதை இன்றைக்கு நாம் கவனிப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ பெரியார் ஐயா அவர்களை சந்திக்க வருகிறவர் அன்பு சகோதரர் சார்லஸ் குணசேகர் அவர்கள். உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் இது உலகளாவிய நேர்காணலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். அன்பு நேயர்களே, நமது தமிழகத்தில் நடுக்காட்டுப்பட்டி என்னும் கிராமத்திலே ஒரு சிறுவன் ஆழ்துளை கிணற்றிலே விழுந்த ஒரு சம்பவம் கடந்த 5 நாட்களாக நம்முடைய மனதை பதற வைத்தது. இதை குறித்தான நேர்காணலுக்குள்ளாக கடந்து வருவோம். நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமோன் ஐயா அவர்களை நேர்காணலுக்குள்ளாக கடந்து வருவோம். வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம். என்னுடைய அறிமுகத்தில் நான் சொன்ன வண்ணம் மாற, திருச்சியில் ஏற்பட்ட அந்த மணப்பாறையில் ஏற்பட்ட அந்த பாதிப்பான நிகழ்வை பற்றி உங்கள் பார்வை என்ன? குழியிலே விழுந்த குழந்தை, நான் அதை கண்ணீரோடு பார்க்கிறேன். கடந்த 5 நாட்களாகும் மழை, மிகப்பெரிய கொண்டாட்டம் தீபாவளி, எங்கு பார்த்தாலும் விண்ணை முட்டும் வெடிச்சத்தங்கள் கேட்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் கண்ணீரே உணவாக மக்களுக்கு மாறியது. பறவைகள் கூட பறக்காமல் போய்விட்டது. அந்த துளையில் விழுந்துவிட்ட சுஜித்தினுடைய அந்த துயரம், அவன் எழுந்து வர வேண்டும் என்ற அந்த வேதனை, அந்த தாயினுடைய கண்கள் கங்கை நீரைப் போல மாறியது. அவனுடைய தந்தை கந்தையாய்ப் போனார். அரசு அதை சார்ந்த அமைப்புகள் இரவும் பகலாக அங்கே போராடினார்கள். 80 மணி நேரம், ஏறக்குறைய 2 கோடிகளுக்கும் மேலான பணச்செலவுகள். ஆனால் அந்த மகனை மீட்கும்படி அவர்கள் போராடிய அந்த போராட்டம் தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறது. கண்டிப்பாக நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும். நாம் மனிதர்கள், நாம் தமிழர்கள், நாம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கு மேலோங்கி இருக்கிறது. இது ஒரு கண்ணீர் கதையாகவே நான் இதை பார்க்கிறேன். இப்படிப்பட்ட நிகழ்விலிருந்து ஒரு மனித நேயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அற்புதமான ஒரு மனித நேயம். அதாவது பாருங்கள், போன வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் ஏறக்குறைய 80 மணி நேரம், அதாவது மிக உற்சாகமான ஒரு கொண்டாட்டம் தீபாவளி எல்லா வீடுகளிலும். அது இந்துக்கள் மட்டுமல்ல, மற்றவர்கள் கூட சேர்ந்தே கொண்டாடுகிற ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் மக்கள் அந்த உணவை மறந்தார்கள், கொண்டாட்டத்தை இழந்தார்கள், பிள்ளைகள் பட்டாசை திறந்தது, கோவில்களில் மணி ஓசைக்கு பதிலாக மக்களின் ஓசை கேட்டது, மசூதிகளில் வேண்டுதல்கள் புறப்பட்டது, திருச்சபைகளில் மக்கள் முழங்காலில் நின்றார்கள் தேவாலயங்களில். இதையெல்லாம் பார்க்கும்போது மதம் கடந்த ஒரு மனித நேயம், மதம் கடந்த வலிமையான ஒரு மனித மாண்பு, கட்டிங் கிராஸ் எவ்ரி ரிலிஜன், பீப்புள் லவ்ட் ஒன் அனதர், ஒருவரை ஒருவர் தாங்க, ஒருவரை ஒருவர் நம்ப நாம் துடிக்கிறோம். அது யார் வீட்டு பிள்ளையோ என்ற எண்ணத்துக்கு பதிலாக அது என் வீட்டு பிள்ளை, நீ எழுந்து வா என்று எத்தனை பாடல்கள், எத்தனை வார்த்தைகள், தொலைக்காட்சிகள், ஏறக்குறைய அவருடைய தொலைக்காட்சி முழுவதுமே இதை காட்டுவதிலேயே அவர்கள் கழித்து விட்டார்கள். அது கூட ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா தொலைக்காட்சியில் பற்றி எப்பவுமே ஒரு தவறான கருத்துக்களை அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, ஜெயிக்கிறவன் பாராட்டுவான், தோக்கிறவன் திட்டிகிட்டே இருப்பான். ஆனால் இந்த இடத்துல எல்லா தொலைக்காட்சிகளும் இந்த நிகழ்ச்சியை இரவும் பகலாக காண்பித்தாங்க, நேரளவு. ஆமாம், அது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது. மதங்களை கடந்த ஒரு மரணம் என்று இதை சொல்லலாமா? நிச்சயமாக மரணம் என்பது என்னன்னு தெரியாதவர்கள் பல யோசனைகளை கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் மதம் வந்து மரணத்தை பற்றி ஒரு கருத்து சொல்லுது. இந்த மரணம் என்ற அந்த வார்த்தை கிரேக்க மொழியில் தனாட்டா என்ற ஒரு வார்த்தை, அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறது அந்த செப்பரேஷன் அல்லது தமிழில் பிரிவு, உடலை விட்டு உயிர் நீங்குவது, அதான் மரணம். ஆனால் உயிர் எங்கே செல்கிறது என்பது ரெண்டாவது விஷயம். ஆக இந்த மரணம் நியமிக்கப்பட்ட ஒன்று என்று பைபிள் சொல்லுது. இதை எபிரேயர் 9:27 அன்றியும் ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரித்து நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. டெத் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் ஆல் மென் என்று நாம் படிக்கிறோம். ஒரு சிறந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இது பிரசங்கியினுடைய புத்தகம் 3:2 பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. தெர் இஸ் டைம் ஃபார் பர்த், தெர் இஸ் எ டைம் ஃபார் டெத். இந்த கட்டுப்பாட்டு உபதேசத்திலிருந்து, கொள்கையிலிருந்து மனிதர்கள் வெளியே வர முடியாது. பிரசங்கி 3:21 உயிரை ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களின் ஆவியும் கவனிக்கிறவன் யார் அல்லது அறிந்து கொள்கிறவன் யார்? அப்போ இந்த வசனத்தில் மனிதனை விட்டு உயிர் பிரிவது மட்டுமல்ல, எல்லா மிருகங்களுக்கும் உயிர் பிரிகிறது. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனுடைய உயிர் பிரியும்போது அது உயிரை எழும்புகிறது, மிருகங்களுடைய உயிர் மண்ணுக்கு திரும்புகிறது. இதுதான் பைபிளில் நான் பார்க்குறேன். சரி, உயிரை ஏறுகிற இந்த ஆவி எங்கே போகிறது? இதை பிரசங்கி 12:7 படிக்கிறோம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவை உன் வாலிப பிரயாயத்தில் நினை. இந்த வசனம் உயிரை ஏறுகிற ஆவி ஆவியை தந்த கடவுளிடத்தில் மேலே ஏறி செல்கிறது என்று படிக்கிறோம். இது பிரசங்கி 8:8 படிக்கிறோம். ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஆவியின் மேலே ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அதிகாரம் இல்லை. அதனால் உலகத்தில் எத்தனை பேர் நான் சாகவே மாட்டேன், சாகவே கூடாது என்பதற்காக
பல தந்திரங்கள் மந்திரங்களையும் மருந்துகளையும் மாயங்களையும் செய்கிறார்கள். உலகத்தில் மிகப்பெரிய பயங்கரவாதிகள் தாங்கள் சாகக்கூடாது என்பதற்காக எத்தனையோ வகையான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த எகிப்து நாட்டு பேரரசன் பார்வன் கூட தான் மறிக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால, மறுபடியும் எழுந்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால்தான் அவன் வந்து அந்த பிரமிடுகளின் அடியில் ஒரு வித்தியாசமான முறையில் அவன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான். அதனால் ஆனால் வசனம் என்ன சொல்லுது, ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேலே ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. அப்போ மரணம் என்பது நிச்சயமானது. குழந்தைகள் தாயின் கருவிலேயே இறந்து பிறக்கிறத பார்க்கிறோம், பிறந்து ஒரு நாள் ஆகி இறக்கிறத பார்க்கிறோம், 100 அல்லது 101 வயது வந்து இறக்கிறவர்களை பார்க்கிறோம். மரணம் என்பது எப்பொழுது நேரிடும் என்பது நம்ம கையில் இல்லை. அப்படியானால் ஐயா, இது யாருடைய குற்றம், பெற்றோருடைய குற்றமா அரசினுடைய குற்றமா? இதற்கான பதிலை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். கடவுள் நம்ம கையில் பிள்ளைகளை கொடுக்குறார், நம்முடைய மடியில் வைத்து தான் அதை வளர்க்குறோம். நாம் வளர்க்கிற அந்த காலகட்டத்தில் அந்த சிறு பிள்ளைகளுடைய அந்த சின்ன வயதில் அவர்களுக்கு நன்மை தீமை தெரியாது. அந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும். கவனக்குறைவாக அந்த குழந்தை விடப்பட்டதுனால் தானே அந்த குழந்தை அந்த குழியில் விழுந்தது. சமீபத்தில் கூட நான் பத்திரிகையில் படித்தேன், ஒரு 2 வயது குழந்தையை தாய் சாப்பிடுவதற்காக கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் 3வது அடுக்கு தளத்தில் இருக்கிறார்கள். குழந்தைக்கு உணவு ஊட்டும்போது அந்த குழந்தையை அந்த உணவு வேண்டாம் என்று மறுத்து பின்னுக்கு நகர்கிறான். கையில் இருக்கிற குழந்தை அப்படியே பின்னால் விழுந்துடுது. 3 அடுக்குலேருந்து கீழே விழுந்த குழந்தை மண்டை உடைந்து இறந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல யாருடைய குற்றம் என்று கேட்டால், சிறிய குற்றம் அந்த தாயினுடைய குற்றம். நம்ம எங்கே வச்சு உணவு ஊட்டணும்? ஆபத்தான ஒரு இடத்துல வைப்போம், அங்கேயே அனுப்போம். அதுபோல் இப்படிப்பட்ட ஒரு குழி இருக்கிற இடத்துல ஒரு 2.5 வயது குழந்தை சுஜித் போகிறான் என்று சொன்னால், அதை கவனிக்காதிருந்தது யாருடைய குற்றம்? அது பெற்றோருடைய குற்றம். அது மாத்திரமல்ல, அரசு, அரசாங்கம், உள்ளூர் கிராம சபைகள் இவைகளெல்லாம் கூட அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, இப்படிப்பட்ட குழிகளை தோண்டுவதற்கு ஒரு லைசன்ஸ் வேணும், அதை மூடுவதற்கான ஒரு முயற்சிகள் வேணும், இதற்கான கட்டுப்பாடுகள் தேவை, சட்டங்கள் தேவை. ஆகவே சிறிதளவு பெற்றோருடைய குற்றம், சிறிதளவு அரசாங்கத்தினுடைய குற்றம். நடந்து முடிந்தவைகளை பற்றி இப்பொழுது பேசி பயனில்லை, இப்படி நடக்காதபடிக்கு நம்ம பார்த்துக்கொள்ளணும். இப்படிப்பட்ட சம்பவத்தை குறித்து பைபிள் எப்படி ஐயா பார்க்கிறது? பைபிள் எப்படி பார்க்குதுன்னா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு நான் சொன்னால். ஒரு மரணத்தை முதலாவது பைபிள் எப்படி பார்க்குதுன்னு உங்களுக்கு எடுத்து வாசிக்கிறேன். யோபுனுடைய புத்தகம் 21வது அதிகாரம் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது நீதிமானாகிய யோபு என்பவருடைய வாழ்க்கையில் அவருடைய 7 பிள்ளைகள் ஒரே நேரத்தில் இறந்து விடும்போது இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார், நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாக நான் திரும்புகிறேன். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமத்துக்கு தோத்திரம். அப்போ மனிதர்களாகிய நாம் ஒரு மரணத்தை காணும்போது அந்த மனிதனை கடவுள் கொடுத்தார் என்றும் அவர் எடுத்துக்கொண்டார் என்றும் நாம் முடிவுக்கு வரணும். இதுதான் பைபிளில் உள்ள அடிப்படையான எண்ணம். யோபு 14:7-7 வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கலைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். மனுஷனம் என்றால் செத்த பின்பு ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? அதாவது இந்த சிருஷ்டியில் கடவுளுடைய படைப்பில் மனிதன் இறந்து விட்டால் மீண்டும் எழுந்து வர முடியாது. ஆனால் ஒரு மரத்தை நம் அடியோடு வெட்டிவிட்டால் அந்த மரத்தின் அடிக்கட்டை வேறுபாகும்,
பூமியில் உள்ள தண்ணீர் வாசனையினாலே அது முகர்ந்து அது துளித்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அதுபோல மனிதர்கள் திரும்ப வந்து வாழ முடியாது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலும் கூட மீண்டும் இந்த உலகத்திற்கான வாழ்க்கைக்காக அவர் உயிரோடு எழும்பாமல் அவர் பரலோக வாழ்க்கைக்கு என்று உயிரோடு எழுந்தவராக இருக்கிறார். கிறைஸ்ட் ரிசீவ்ட் ரிசரக்ஷன் நாட் ஃபார் ஏ பிசிக்கல் லைஃப் பட் ஃபார் ஏ இட்டர்னல் லைஃப் ஸ்பிரிச்சுவலி. ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை தான் அவர் அடைந்தார். ஆவிக்குரிய சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் மரித்த பிறகு மனிதர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்வு இந்த உலகத்தில் கிடையாது. மரணம் எதனாலேயே வருகிறது? மரணம் ஆரம்பத்தில் மனிதன் மேலே ஆதாம் ஏவாளிலிருந்து வருகிறது. அந்த மரணம் ஒரு சாபமாக மனிதனுக்கு இருக்கிறது. கடவுளுடைய கட்டளை மீறின ஆதாம் ஏவாளுக்கு முதல்ல ஆத்ம மரணம் வந்தது. அதுக்கு பிறகு ஆதியா 3:19 நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், ஆகவே நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படியே ஆதாம் ஏறக்குறைய 930 வாழ்ந்து சரீரத்தில் மரித்து விட்டான். அதாவது ஆதாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறிய போது ஆத்ம மரணம் அடைந்தான். அதன் விளைவாக சரீர மரணம் அடைந்தான். அந்த சரீர மரணம் 930 கழித்து நிகழ்கிறது. இந்த குறிப்பை ஆதியாகமும் 5:5 நாம் பார்க்கிறோம். அதனால் தேர் இஸ் 2 kinds of death. ஒன் இஸ் ஸ்பிரிச்சுவல், அது வந்து வயலேட்டிங் த லா ஆஃப் காட். ரெண்டாவது ஃபிசிக்கல். அதனால தான் மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் அவன் மண்ணுக்கே திரும்புகிறான். அப்போ பாவத்தினால மரணம் வருகிறது என்றால் குழந்தைகள் பாவிகள் ஐயா? எந்த ஒரு குழந்தையும் எந்த மதத்திலும் பாவிகளாக பிறக்கிறதில்லை. யூதர்கள் மத்தியில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது பெற்றோரின் பாவத்தை பிள்ளைகள் சுமக்கிறார்கள். பெற்றோருடைய பாவத்தை பிள்ளைகள் சுமக்கலை, வேண்டுமானால் பெற்றோருடைய மரணத்தை பிள்ளைகள் சுமக்கிறார்கள். அதாவது மரணம் என்பது ஆதாமிலிருந்து எல்லார் மேலும் வந்தது. இப்போ நம்ம ஆதாம் மாதிரி பாவம் செய்து பாவிகளாக்கப்படல. நாம் யாரும் ஏதேன் தோட்டத்தில் இல்லை. பாவம் வேற, பாவத்தினால் வருகிற மரணம் வேற, சரீர மரணம் வேற. ஆகவே எந்த ஒரு குழந்தையும் பாவத்தில் பிறக்கலை. நோ சைல்ட் இஸ் பார்ன் இன் சின். இப்போ உதாரணமாக நான் திராட்சை காய் கடிக்கிறேன், உங்கள் வாய் புளிக்குமா? கண்டிப்பாக இல்லை. இல்லை. அப்போது தகப்பன் செய்த பாவம் அதுக்காக பிள்ளைகள் சாக வேண்டுமா? இல்லை. அதனால் எந்த ஒரு குழந்தையும் பாவத்தில் பிறப்பது கிடையாது. ஆனால் கிறிஸ்தவத்தில் இதை நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆமாம், கத்தோலிக்கர்களும் ப்ரோடெஸ்டன்ட் மக்களும் இன்னும் சிறு சிறு சபைகளும் கூட மதங்கள். அவர்கள் இந்த ஜென்ம பாவம் என்று இதை தான் சொல்லுவாங்க, ஒரிஜினல் சின்னு இதை அவங்க போதிக்கிறாங்க. ஒரு வசனம் எடுத்து உங்களுக்கு வாஸ்து காண்பிக்கிறேன். எசேக்கியல் 18:2 பிதாக்கள் திராட்சை காய்களை தின்கிறார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழி சொல்வதில்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். 4 பாருங்கள். இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள். தகப்பனுடைய ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும். ஒரு நீதிமானாயிருந்து நீதியை செய்து தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய நீதி அவன் தலையின் மேலே இருக்கும். ஒருவன் பாவம் செய்து கீழ்ப்படியாமற் போனால் அவனுடைய பாவம் அவனுடைய அநீதி அவன் பேரில் இருக்கும். தகப்பனுடைய பாவத்துக்காக பிள்ளைகள் தண்டிக்கப்படுவதில்லை, பிள்ளைகளுடைய பாவத்துக்காக தகப்பனார் தண்டிக்கப்படுவதில்லை. ஆகவே இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, Soul that commits sin shall die. பாவம் செய்கிற ஆத்மா தான் சாகும், பாவம் செய்யாத ஆத்மா சாகாது. ஆகவே ஒரு குழந்தை இறக்கும்போது முதலாவது அந்த குழந்தை எந்த பாவமும் செய்யலை, எந்த அக்கிரமும் அதுக்குள்ளே இல்லை. ஆகவே அது பாவத்தில் மரிக்கலை, சரீரத்தில் தான் மரிச்சது.
அது ஒரு பிசிக்கல் டெத் தானே தவிர ஸ்பிரிச்சுவல் டெத் கிடையாது. அப்படியானால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் தராங்களா, அதனுடைய நோக்கம் தான் என்னையா? இந்த குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறவங்க இந்த கிறிஸ்தவ மதவாதிகள், மார்க்கவாதிகள் இல்லை. இந்த மதவாதிகள் என்ன நினைக்கிறாங்க, ஆதாம்கிட்ட இருந்து நமக்கு அந்த பாவம் தொடர்ந்து வருது, ஆதாம்கிட்ட இருந்து சரீர மரணம் நமக்கு தொடர்ந்து வருது, ஆனால் ஆவிக்குரிய மரணம் நமக்கு தொடர்ந்து வரல. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பாவம் செய்கிறோம். இப்போ ஆதாம் ஏவாள் வந்து அந்த கனியை பறித்து கீழ்ப்படி அமைக்குள்ளே போனாங்க, நீங்கள் நானும் அது மாதிரி செய்யலை. அப்போ நம்ம வெவ்வேறு விதமாக பாவத்தை இச்சையின் வழியாக நாம் செய்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில். ஆகவே நமக்கு ஆவிக்குரிய மரணம் வருது. ஆனால் இந்த மதவாதிகள் என்ன நினைக்கிறாங்க, குழந்தைகளும் பெற்றோர் வழியாக பாவத்திலே பிறக்கிறார்கள் அப்படின்னு நினச்சிட்டு பிறந்த குழந்தைக்கு உடனே ஞானஸ்தானம் கொடுத்து பாவம் மன்னிப்பை கொடுத்துடலாம் என்ற ஒரு கான்செப்ட், ஒரு போதனை அவர்களுக்குள்ளே இருக்குது. இந்த வரைக்கும் கத்தோலிக்கர்களும் ப்ராட்டஸ்டன்ட் மக்களும் இதை இன்ன வரைக்கும் செய்கிறாங்க. இது தவறு. எந்த ஒரு குழந்தையும் பாவத்தில் பிறப்பதில்லை. எந்த ஒரு குழந்தையும் பாவத்துக்கு அடிமைகள் கிடையாது. அவர்கள் நீதியும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்மையும் தீமையும் தெரியாது. ஸோ தே ஆர் நாட் அக்கௌண்டபிள் ஃபார் சின். இதுக்கு ஒரு வசனத்தை இந்த மதவாதிகள் குறிப்பிடுறாங்க. அது என்னன்னா, அது ஒரு பழமையான வாதம். அந்த வாதத்துக்கு அவங்களுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது. இது சங்கீதம் 51:5. இங்கே தாவீது சொல்கிறாரு, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு தான் இந்த ஒரிஜினல் சின் என்று சொல்லக்கூடிய ஜென்ம பாவத்தை இந்த மதவாதிகள் போதிக்கிறாங்க. முதல் கேள்வி, தாவீதினுடைய தாய் பாவத்தை செய்தாள் என்றால் அது அவளுடைய பாவம், அதுக்கும் தாவீதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. தாவீது பாவம் செய்தால் அது அவனுடைய பாவம், நீங்கள் பாவம் செய்தால் அது உங்களுடைய பாவம். ஆக தாவீதனுடைய தாய் பாவம் செய்ததுனால நாம் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டோம் என்ற கருத்து மிக தவறானது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்க, மத்தேயு 19:14. இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவரிடம் விட்டு புறப்பட்டு போனார். இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரட்டும் அப்படின்றார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவராக இயேசு இருக்கிறார். ஆனால் இயேசு தான் தேவனுடைய ராஜ்யம். அப்போது அவர்கள் மீது கைகளை வைத்து அங்கீகாரத்தை காண்பிக்கிறார். சிறு பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 18:4. ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என்னும் என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். ஆக இயேசு கிறிஸ்து பாவமற்ற சிறு பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்தினுடைய பங்காளராக, பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக அவர்களை பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைப்பாதகரும் விபச்சாரரும் சூனியக்காரரும் விக்கிராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இந்த வசனத்தில் எந்த ஒரு குழந்தைக்காவது சம்பந்தம் இருக்கா? அதுக்கு பயனை என்னன்னு தெரியாது. அது ஒரு அவிசுவாசியும் கிடையாது, அது அருவறுப்பானதும் கிடையாது, அது கொலையும் செய்ததில்லை, ஒரு பொய்யும் செய்ததில்லை, எந்த ஒரு பாவம் மற்றதாக அந்த குழந்தை இருக்கு. அப்படியானால் சுஜித், மணப்பாறையில் குழியில் விழுந்த அந்த குழந்தை எங்கே இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நம்புகிறேன் அது பரலோகத்தில் தான் இருக்கும். ஏனென்றால் பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஞானஸ்தானம் யாருக்கு ஐயா? புதிய ஏற்பாட்டில் பாவிகளுக்கு தான் ஞானஸ்தானம்.
அதாவது நன்மை தீமை செய்து அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கிற ஒரு மனிதன், பாவியாகிய மனிதன், அவனுக்கு தான் ஞானஸ்தானம். பாவத்தின் சம்பளம் மரணம். இது ரோமர் 6:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றலானாங்க. ரோமர் 3:23. ஆக பாவிகளுக்காகத்தான் ஞானஸ்தானம் ஒரு போதனையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் முதல் தகவலாக அப்போஸ் நடவடிக்கைகள் 2:38, ஆகையால் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தையும் பெறுவீர்கள் என்றான். ஞானஸ்தானம் பாவத்தை கழுவுவதற்காக அப்போஸ் நடவடிக்கைகள் 22:16. ஆகவே ஞானஸ்தானம் என்பது பாவிகளுக்கு மட்டும்தான், குழந்தைகளுக்கு இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நோவேர் இன் த பைபிள் சில்ட்ரன் வேர் பேப்டைஸ்ட். ஒன்லி சின்னர்ஸ் ஆர் த கேண்டிடேட் ஃபார் பேப்டிசம். சங்கீதம் 127, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கடி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ இந்த வசனத்தில் எந்த ஒரு குழந்தையும் ஒரு தாயின் வயிற்றில் உருவாகும் போது கடவுள் நமக்கு கொடுத்த வெகுமதி, பரிசு, அது தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு வந்தது. மனிதர்கள் கையிலே அதை ஏந்தும் போது கடவுள் கொடுத்த பரிசாக பார்க்க வேண்டும். அப்போ இஃப் சில்ட்ரன் ஆர் த ஹெரிட்டேஜ் ஆஃப் காட், தே ஆர் வர்தி ஆஃப் கோயிங் டு ஹெவன். அவர்கள் காலத்துக்கு முன்னே மறிக்க நேரிட்டால் அவர்கள் பரலோகத்துக்கு தான் போவாங்க. ஸோ எவ்ரி சைல்ட் டைட் will go to heaven only. But every sinner, unless he repent and be baptized, he will go to hell. ஒரு பாவி மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறாவிட்டால் அவன் நரகத்துக்கு தான் செல்வான். அப்படிதான் பைபிள் எழுதியிருக்கு. ஐயா, இது மாதிரி சம்பவங்கள் நடப்பது, உதாரணத்துக்கு இந்த சுஜித்தினுடைய மரணத்தை போல சம்பவங்கள் நடப்பது ஒரு விதியின் விளையாட்டுன்னு சொல்றாங்களே, அது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? இந்த விதி என்ற வார்த்தை ஒரு தவறான ஒரு கருத்தில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆங்கிலத்தில் ஃபேட் என்ற ஒரு வார்த்தை இருக்குது, FATE. ஏறக்குறைய விதி என்ற வார்த்தை தான் அது. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கிறது, அதாவது என்னுடைய எதிர்காலம், அதனுடைய என்னுடைய டெஸ்டினேஷன். இது வந்து நம்முடைய கரத்தில் இல்லை. அதாவது விதியும் நம்முடைய கரத்தில் இல்லை, என்னுடைய எதிர்காலமும் என்னுடைய கருத்தில் இல்லை. அப்போது இது வந்து அன்கண்ட்ரோல்டு டைம், அன்கண்ட்ரோல்டு ஃபியூச்சர். நம்மால் கட்டுப்படுத்த முடியாத எதிர்காலத்தை பற்றிய விஷயம் இது. அப்போது நம்ம ஊரில் தத்துவமாக இதை பேசுகிறாங்க. ஏன்னா ஒன்று நடக்குது, அது தவறாக நடக்கும்போது அது அவனுடைய தலைவிதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அது சரியில்லை. பைபிளில் எங்கேயுமே விதி என்ற ஒரு போதகம் கிடையாது. தெர் இஸ் நோ டீச்சிங் சச் அஸ் ஃபேட். விதி என்ற ஒரு போதனை கிடையாது. தலை விதின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கிடையவே கிடையாது. எந்த ஒரு மனுஷனுடைய தலையிலையும் கடவுள் வந்து விதி எழுதலை. அந்த மனிதன் மனம் திரும்ப முடியான வாய்ப்பு கொடுக்குறார். பைபிள் இட் இஸ் எ புக் ஆஃப் ரிப்பன்டன்ஸ். மேன் நீட் டு பி ரிப்பன்டட். அப்போது ஒரு மனிதன் மாட்டிக்கொள்ளலாம் தானே. இப்போது மனம் திரும்ப முடியாமல் கடவுள் மனுஷனை வச்சுருந்தார்னா விதி மேலே பாரத்தை போடலாம். கடவுள் என்னை இப்படியே வச்சார், நான் இப்படியே போயிட்டேன் இல்லையே, உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுதான் உங்களால் நல்லது கெட்டது என்ன முடியுது. அதனால தான் உங்களுக்கு 10 விரல்கள் கொடுக்கப்பட்டது, பார்வை கொடுக்கப்பட்டது. அதனால் விதி என்பது ஒரு தவறான ஒரு கற்பனை வடிவம்தான். அது மதத்தில் சொல்லப்படுகிற ஒரு நொண்டி சாக்கு, அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது. உண்மையாக ஐயா, இந்த சுஜித்தினுடைய மரணம் ஒரு வழியை கொடுத்தாலும், இந்த வேதம் சொன்ன மாபெரும் ஒரு ஆலோசனை, இன்றும் குழந்தைகள் பரலோகத்தில் இருக்கிறாங்கன்ற ஒரு ஆலோசனை ஒரு ஆறுதல் அடிக்கிறது. உண்மையாக இந்த நேர்காணலில் எனக்கு மாத்திரமல்ல உலகம் முழுவதும் பார்க்குற ஒவ்வொரு மக்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். நேர்களே, மீண்டும் ஒரு வெற்றி தமிழன் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வெற்றி தமிழ நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நேயர்களே,
சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சிறு குழந்தை சுர்ஜித் வில்சன் என்ற குழந்தைக்காக 80 மணி நேரம் போராடி அரசாங்கமும் பொதுமக்களும் உயிரை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள். ஆனால் அது தோல்வியிலே முடிந்தது. இதை நாம் பார்த்தும் கேள்விப்பட்டும் செய்தித்தாள்களை படித்தும் மிகவும் வேதனை அடைந்தோம். பாருங்கள், ஒரு சிறு குழந்தையினுடைய உயிர் எவ்வளவு விசேஷமாக இருக்கிறது! இதற்காக எத்தனை நாள் பிரயாசம், எத்தனை மணி நேர போராட்டம்! பிரிமானங்களே, குழந்தைகள் தேவனுடைய பார்வையிலே பாவமற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பரலோகம் சொந்தமாக இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக படித்தோம். இதை நாம் பார்க்கும் பொழுது, நேர்களே, குழந்தைகளுக்குள் பாவம் இல்லை, அவர்கள் பரலோகத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். நேர்களே, இந்த சிறு குழந்தையின் பிரிவு பெற்றோருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் ஒரு பாரத்தை உண்டு பண்ணியது. அதுபோல்தான் தேவன் மனிதன் பாவம் செய்து பிரிந்து போகும்பொழுது அந்த பாரம் உடையவராக தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 044-255-00882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?